வணக்கம். இந்த ஆரோக்கியம் தரும் யோகாசனத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நான் உட்கட்டாசனம் செய்ய உள்ளேன். சேப்போஸ் அர்த்த உட்கட்டாசனம் அல்லது ஹாஃப் சேப்போஸ் என்று சொல்வார்கள். இதில் பலவிதமான பயிற்சிகள் செய்ய உள்ளேன். ஒரு ஆசனத்திலிருந்து பலவிதமான ஆசனங்கள் செய்ய உள்ளேன். இந்த ஆசனங்கள் மிகவும் பிரயோசனமான ஆசனங்கள். அது முழங்காலை மடித்து கொண்டு நிற்பது, உச்சக்காலை முழங்காலை மடித்து கொண்டு நிற்பது, சிவிச் பண்ணுறது. இப்போ இந்த ஆசனங்கள் மிகவும் பிரயோசனமான ஆசனங்கள். பயிற்சி பகுதிகளெல்லாம் நன்றாக அமர்த்தப்படும். தொடப்பகுதிகள் நல்லா இறுக்கம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் முழங்கால் பகுதிகளில் மூட்டு வீக்கம் இருந்தால், அல்லது நீர் தேங்கி இருந்தால், அல்லது மூட்டு வரிகள் இருந்தால் இவைகளெல்லாம் நீங்கும். வாதங்கள் இருந்தால், வாதம் உள்ள ஒருவருக்கு இந்த பயிற்சியை செய்து கொண்டு வந்தால் வாதம் படிப்படியாக குறையும். அது மட்டுமல்லாமல் தோட்பட்டை பகுதிகள், முதுகு பகுதிகளில் உள்ள தசைகள், தசைப்பிடிப்புகள் இருந்தால் அவைகளெல்லாம் படிப்படியாக குறையும். மார்பு விரிவடைவதனால் அங்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும், சுவாசப்பிழும். இதனால் மார்பு நன்றாக வேறு செய்யும். அந்த பகுதியில் இரத்தோட்டங்கள் கூடுதலாக கிடைப்பதனால் கூடுதலான ஆக்சிஜன் சுவாசப்பைகளுக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இதயமும் நன்றாக வேலை செய்யும். மூட்பகுதிகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். இந்த ஆசனம் மிகவும் பிரயோசனமான ஆசனம். இதை நாங்கள் படிப்படியாக செய்ய உள்ளே, நீங்களும் பார்த்து செய்யுங்கள் அல்லது பார்த்துவிட்டு செய்யுங்கள். மூச்சை மூணு முறை உள்ளே எடுத்து விடுங்கள். முதலில் ஒற்றடி அகலத்தில் கால்களை வைத்திருக்கிறேன். கைகள் உயர்த்துங்கள். இவ்வாறு இப்போ கதிரையில் எப்படி நாங்கள் இருக்க போகிறோமோ அப்படியே போங்க. அப்படியே கால்கள் முழங்கால மடிச்சு கையை முன்னுற மாதிரி விட்டுங்கள். ஷோல்டரில் அதில் இது முதல் நிலை சேப்போஸ். மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு மேற்குவாங்க. திரும்ப வந்து என்றேன், மூச்சை உள்ளே எடுங்கள். மங்கார்களை மறியுங்கள். கைகளை மின்புறமாக கொண்டு சோழ்நிலை வருகிறது. பயிற்சி பகுதி அமர்த்தப்படுகின்றது. கிறிஸ்ட பாகம் எல்லாம் பின்னுக்கு போகின்றது. என்ன மூலமாக செய்வோம்? மூச்சு எழுந்து உள்ளே, மூச்சு வெளியே விடுங்கள். கைகளை முன்பாக கொண்டு வாருங்கள். நல்லாக வழியாக இருப்போம். உங்களுக்கு பேக் பெயின் இருந்தால் நீங்கள் இப்போ கீர் பண்ணுவீங்கள். இதில் கொஞ்சம் நோய் இருக்கும், ஆனால் அது அடிப்படையாக குறையும். விஷயம் இது நிலை ஒன்று. சேப்போஸில்
காற்றலை உண்டாக வச்சும் செய்யலாம். காற்பாலங்கள் உண்டாயிருக்கும். இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ரெண்டு முழங்காலம் உண்டாயிருக்கும், கால்பாதங்கள் உண்டாயிருக்கிறது. இது நிலை ஒன்று, ஸ்டேட் ஒன். ஸ்டேட் டூ இல்லை, சேப் ஹவுஸில் ஒன்றாக மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு முழங்கால மடித்து இந்த தலையோட கையை வச்சுருக்கோம். கைகளை உயர்த்தி இதில் நாங்கள் கைகளை இவ்வாறு வச்சுருந்தோம், இப்பொழுது கைகளை உயர்த்தி வச்சுருக்கோம். உயர்த்தி மேலே கொஞ்சம் இதாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முதல் செய்ததை விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கால்களை நீங்கள் உண்டாகவும் வச்சுருக்கலாம். காதோட கைகள் இருப்பது நல்லது. இப்போ மூச்சை உள்ளே எடுத்தோமே இருக்கும். இன்னொரு முறை செய்வோம். மூச்சு நல்லா விழுங்கள். எல்லாம் மூச்செழுங்கள். மூச்சை வெளியிட்டவாறு சில வினாடிகள் என்றாலே காணும், அதற்கான பலன்கள் கிடைக்கும். இந்த நிலை ரெண்டு, ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் த்ரீ, நாம் நேர கைகளை மேலுக்கு உயர்த்தி கொண்டு முழங்காலை மடித்து கொண்டு போகிறோம். மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுங்கள் மூன்று முறை. இப்பொழுது மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு நல்லா கையை உயர்த்துக்கொண்டே இருக்கு, நல்லா மூச்சை எடுத்து போட்டு அப்படியே நேராக அப்படியே வாங்க. முழங்காலம் அடிச்சுட்டு நேராக அப்படி முன்னுக்கும் பழைய பழையாமல் நேராக இப்படியும். இது கொஞ்சம் கஷ்டமானது. இது ஸ்டேஜ் த்ரீ. என்ன மூணு செய்வோம். நீங்கள் கால்களை கொஞ்சம் அகலாக வச்சும் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு எது வசதியோ, கால்களை உண்டாக வைப்பது இலகுவாக இருந்தாலும் செய்யுங்க. எல்லாத்தையும் ஒரு அடி அகலத்தில் வச்சுட்டு ரெண்டு ஒன்று இல்லை போகிறது. நெஞ்சு போது விரிவடை. இது மூன்றாவது நிலை. இனி இவ்வாறு கும்பிட்டு அவர் செய்வோம். நல்லா மூச்சு உள்ளிடுங்கள், கும்பிடுங்கள். இவ்வாறு கும்பிட்டு அவர் இந்த முழங்கையை இதில் ஒன்றே இந்த பக்கம் வச்சுக்கொண்டு இதில் அமர்த்தி கொண்டு மேலே வர இதை ப்ரெஸ் பண்ணுவோம். மூச்சு எடுத்து கொள்வாங்க. இதுவரை எல்லாம் மூச்சு எடுத்து வெளியே விட்டவாறு மெச்சப்பது போ.
teaching. என்ன ஒரு செய்வோம் எல்லாம் மூச்சு அப்படி எடுத்துக்கொண்டு இதில் என்ன கொஞ்சம் டீப்பாக போய் நாங்கள் இவ்வாறு கொண்டு இந்த கையெதிர வைக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக போய் ஒரு கையை இங்கே கீழே முட்டி கொண்டு மற்ற கையை ஏற்றுறோம். ஒரு முறை மூச்சை உள்ளே எடுத்து வெளியிடணும். இந்த கையை விட விடுவீர்கள், இந்த கையை எத்தனை பாருங்க, அந்த இது கீழே பார்த்து கீழே தானே பிரச்சனை இல்லை. மெதுவாக வாருங்கள். இனி ரெண்டு காலிலும் இதை இருக்கும் பொழுது செய்யறோம். இனி ஒரு காலை மேலே வச்சுக்கொண்டு மடிக்கிறது இவ்வாறு பொட்ட காலனுக்கு போறோம் இல்லை, பேலன்ஸ் வருது. அப்ப நாங்க மூச்சை நல்லா உள்ளே எடுத்துக்கொண்டு எண்பது எப்படி இருக்கிறான் இதை செய்த போல மூச்சை உள்ளே எடுத்துக்கலாம். முழு பாரமும் ஒரு காலில் தாங்கன்றது கும்பிட்டபடியும் அப்படி இருக்கிறேன். கொடுத்து கிழமை இல்லாமல் அவளுக்கு வாங்குவோம். பேலன்ஸ் இருக்கிறதால மூளை என்ற ஒரு பகுதி நன்றாக வேலை செய்யும், ஞாபக சக்தி கூடும். ஒன்று ரெண்டு இப்போ காலை முடித்தபடிய ஒன்று ரெண்டு இது மூன்று ஆசையை போகின்ற கைகளால் கொண்டு இந்த இடத்துல காய்க்க முட்டோம் மடிச்சு கொண்டு போய் மெதுவாக மூச்சு ஒடிய விட்டவாறு இவ்வாறு விட்டார்.
இதுவாக இருக்கும். இந்த பகுதியில் நன்று அகழ்வுபடும். கிப்பு பகுதி ஓப்பன் பண்ண பகுதி போல நல்லா அகழ்வுபட்டு அந்த பகுதியில் எல்லாம் அதில் உள்ள தசைகள் எல்லாம் நன்று அகழ்வுபடும். மெதுவாக அவங்க மூச்சு வழியை எடுத்துக்கணும். காலை மடித்த வழியே மூன்று முறையில் செய்யக்கூடிய இருக்கின்றது. காலை மறைச்ச வழியே மூன்று வழியே இது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் செய்து கொண்டு வரும் விளைஞ்சிலிருந்து கொண்டு இந்த முழங்கையை கொண்டு இதில் வச்சு கொண்டு திருப்போம். கீழே பார்த்தால் ஓகே, இந்த கை ஓப்பன் பண்ணுவோம். மெதுவாக மற்ற காலம் முன்னாடி வாங்க வந்து திருப்பி இதை முழங்கை ஏற்போ கொடுக்கிறது வச்சுட்டு இந்த கையை ஏற்றிக்கிச்சு வந்து திருப்போம். உங்களுக்கு உடத்துக்கு நிற்கலாம உடத்துக்கு நிற்குங்க. இதுவாச்சம் மூன்று முறை தேடி இருந்தால் அடுத்தது கால்களை முறுக்கியவாறு மெதுவாக இந்த காலை காலை மாற்றி செய்யலாம். வச்சுட்டு இப்போ மேலே கொண்ட முறுக்க முடியாத இப்படி வச்சு செய்யலாம். கீழே வச்சு கீழே வச்சுட்டு இந்த கைத்தி குடிச்சா செய்யும். இதை கவனமாக ஆறுதலாக தான் செய்வோம். உடலுள்ள உறுப்புகள் எல்லாம் முறுக்கப்படுவதால் நாடு நிரம்புகளெல்லாம் நன்றாகவே இது செய்யும். இதோட பேலன்ஸ்டாக நிற்கிறோம். இதுவாக தான் நிற்கிறோம். இது பத்மாசனத்தில் இருந்தால் அல்லது கால்களை க்ளோஸ் பண்ணியிருக்கு மூச்சை மூன்று முறை உள்ளேற்றி வெளியே விடுங்கள். ஒரு சில வினாடிகள் கண்களை மூடிய வாருங்கள். மூன்று முறை மூச்சு உள்ளேற்றி வெளியே விடுவோம்.
நினைக்கிறேன் இந்த ஆசனங்கள் மிகவும் பிரயோசனம் உள்ளதாக உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த ஆசனங்களை நீங்கள் வீட்டில் செய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னால் மிகவும் இலகுவாக இருக்கும் செய்வதற்கு. நான் முதல் சொன்ன பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மூட்டு நீக்கங்கள், அங்குள்ள நீர்கள் எல்லாம் இல்லாமல் போகும், மூட்டு வலி நீங்கும், நாடி நரம்புடலாம் நல்லா வேலை செய்யும், வயிற்றுப்பகுதி அமர்த்தப்படுகின்றது, எல்லா பகுதியும் இலக்கம் கொடுக்கும். அப்போ இந்த பயிற்சிகளை செய்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன்.